அனைவருக்கும் இனிய காலை வணக்கமானவர்களே இது ஃபிசியாலஜி அஞ்சாவது வீடியோ உடலியல் அஞ்சு கல்வி மண்டலத்தில் ரெண்டாவது வீடியோ எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் டூ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஏற்கனவே இரண்டு படிநிலைகள் பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம் பார்த்திங்கன்னா சிறுநீர்மை என்னன்னு பார்த்தோம் அப்புறம் நெஃப்ரான் என்னென்னு பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிறுநீர் உருவாகும் முறையை பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் வாங்க பார்க்கலாம் கழிவினைக்கு மண்டலம் அமினோ அமிலங்கள் சிதைக்கப்படுவதால் உருவாகும் நைட்ரஜன் கழிவுகள் கல்லீரலில் யூரியாவாக மாற்றப்படும் இதுவே ஒரு மிக முக்கியமான தான் இந்த நிகழ்விற்கு என்ன பெயர் ஸோ யூரியா சுழற்சி ஆப்ஷனில் இருக்காது ஏன்னால் டக்கு நீங்கள் போட்டுருவீங்கன்னு தெரியும் ஏன்னா யூரியாவை மாற்று மாற்றுறப்ப சுழற்சி பெயரும் யூரியா சுழற்சி தான் வரணும் ஆனால் டக்கு நீங்கள் போட்டுருவீங்க அதனால் அப்படி கேட்க மாட்டாங்க ஆப்ஷனில் ஆர்னித்தன் சுழற்சின்னு இருக்கும் ஸோ ஆர்னித்தேன் சுழற்சின்னாலும் யூரியா சுழற்சினாலும் ஒன்று தான் ஓகே இந்நிகழ்விற்கு ஆர்நித்தைன் சுழற்சி அல்லது யூரியா சுழற்சி என்று அழைக்கப்படும் த நைட்ரஜனஸ் வேஸ்ட் ஃபார்ம்டு ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இஸ் கன்வெர்டட் டு யூரியா இந்த த லிவர் பை தி ஆர்நித்தைன் சைக்கிள் ஆர் யூரியா சைக்கிள் ஓகே இந்த சிறுநீர் உருவாகிற முறையை தான் பார்க்க போகிறோம் எத்தனை ஸ்டேஜில் வந்து உருவாதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேஜ் என்னென்ன அது ஒன்று கிளாமருலார் வடிகட்டுதல் செகண்ட் ஒன் குழல்களில் மேலே உறிஞ்சப்படுதல் தேர்ட் ஒன் குழல்களில் சுரத்தல் யூரின் ஃபார்மேஷன் த்ரீ ஸ்டேஜஸ் குளோமரலர் ஃபில்ட்ரேஷன் டியூப்லார் ரீ டியூபுலார் டியூப்லார் ஓகேங்களா ஓகே இந்த கிளாமருலர் வடிகட்டுதல் முதல் எடுத்துக்கும் அதில் இருக்க முக்கியமான உணவடலாக பார்ப்போம் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வடிகட்டும் நிகழ்வு இங்கே நடக்குது த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் த டேக்ஸ் பிளேஸ் இன் தி கிளாமருலர் ரைட் அப்போ அந்த செயலை செய்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாமர்லஸும் பௌமானின் கிண்ணமும் பௌமானின் கிண்ணத்தை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தை வடிகட்டும் நிகழ்வை பண்ணுது திஸ் ப்ராசஸ் வில் மேக் தி glomerulus அண்ட் பவுமனன்ஸ் capsule அடுத்து பார்த்திங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு முன்னேடு நம்முடைய சிறுநீரங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு வடி திரவத்தை உற்பத்தி பண்ணும் அதை எவ்வளோ ஃபில்டர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றி எண்பது லிட்டர் அளவுக்கு அந்த கிளாமரல் வடி திரவத்தை அது ஃபில்டர் பண்ணும் ஓகேங்களா உற்பத்தி பண்ணுறதுன்னு ஒன்றுமே இல்லை அதாவது அதை ஃபில்டர் பண்ணி அனுப்புகிறதா அப்படி போட்டிருக்காரு ஓகேங்களா கிட்னிஸ் ப்ரொடியூஸ் அபவுட் ஒன் எயிட்டி லிட்டர் ஆஃப் கிளாமருலர் ஃபில்ட்ரேட் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடுத்து குழல்களில் மேலே உறிஞ்சப்படுதல் டியூபுலார் ரீ அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க திரும்பவும் உறிஞ்சிருது ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணதா திரும்ப உறிஞ்சிருது இந்நிகழ்வின் மூலம் வடித்திரவம் திரவம் மீண்டும் சுற்றோட்டத்திற்குள் செல்கிறது திஸ் இன்வால்வ்ஸ் மூமெண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேட் பேக் இன்டு தி சர்க்குலேஷன் நல்லா கவனிங்க இந்த ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நூற்றி எண்பது லிட்டர் வடி திரவத்தை உற்பத்தி பண்ணுன்னு பார்த்தோம் ஆனால் சிறுநீர் எவ்வளோங்க வெளியேறுது ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் தான் வெளியேறும் சரிங்களா அது முன்பின் இருக்கலாம் ரெண்டு லிட்டர் போகிறவங்களும் இருக்கலாம் கம்மியாகிறவங்களும் இருக்கலாம் பட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று லிட்டர் யூரின் வெளியே போகும் யூரின் இன் அரவுண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பெர் டே ஆனால் உற்பத்தி பண்ணது எவ்வளவு நூற்றி ஐம்பது லிட்டர் அப்போ ஒன்று லிட்டர் தான் வெளியே போயிருக்கு மீதி அந்த மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய குழல்கள் திரும்பவும் ரீ அப்சார் பண்ணிக்கும் உறிஞ்சிக்கும் கீழே பாருங்கள் அந்த பாயங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வரி மீண்டும் குழல்களால் உறிஞ்சப்படும் அது ஏன் புரியுதுங்களா உற்பத்தி பண்ணது நூற்றி ஐம்பது லிட்டரு வெளியே போனது ஒன்று லிட்டர் ஏறக்குறைய மீதி நூற்றி எழுபத்தி எட்டு லிட்டர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரீ அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகேங்களா ஸோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் க்ளோமருலர் ஃபில்ட்ரேட் தட் ஹேஸ் டு பி ரீ பை ரீனல் டியூபோல்ஸ் ஓகேங்களா ஓகே சார் இப்போ இந்த ரீ அப்சர்வ் பண்ணுன்னு சொன்னிங்களே அதுக்கு எது ஆக்ட் ஆகும் எது அந்த செயலை செய்யும் குழல்கள் தான் இந்த குழல்கள் என்னங்க அந்த சிறுநீரை அதை எல்லாமே ரீஅப்சர்வ் பண்ணிவிட்டு அது போக மீள மீதி இருக்குது பார்த்திங்களா அந்த வாட்டர் அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா வெளியேறும் சார் சுற்றி பார்த்திங்கன்னா சவ் இருக்குது எப்படி வெளியேறும் அந்த சவ் பார்த்திங்கன்னா நீரை மட்டும் வெளியேற்றக்கூடிய ஒரு ஃபில்ட்ரேஷன் ஒரு மெம்பரான்ஸ் ஒரு உரை நம்ம சாதாரணமாக தண்ணி வடிகிட்டோம் பார்த்தீங்களா அதுக்கு தூசுக்கெல்லாம் பிறகு என்ன பண்ணுவோம் வடிகட்டியை பயன்படுத்துவோம் தூசுலாம் நின்றும் தண்ணி வெளியேறும் அதே மாதிரி தாங்க இந்த ரீஃபில்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான விஷயம்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணி மட்டும் அந்த புரதஜவின் வழியாக வெளியேறும் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வாஃபோரின் சிறுநீரை கடத்தும் புரதஜவின் பெயர் அக்வாஃபோரின் நேம் ஆஃப் த புரோட்டின் மெம்ரான் த டிரான்ஸ்போர்ட் யூரின் ஸ்கால்டு அக்வாஃபோரின்ஸ் அடுத்து அண்மை சுருள் நுண்குழல் வடிதிரவத்திலிருந்து குளுக்கோஸ் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் சோடியம் பொட்டாசியம் பைகார்பனேட் நீர் இது எல்லாத்தையுமே செலக்டிவ் பண்ணி தேர்ந்தெடுத்து திரும்ப உறிஞ்சுக்கும் இதெல்லாம் போக மீதி இருக்க நமக்கு நீர் எடுத்துக்கோங்க நீர்லேயும் நமக்கு தேவையானதை எடுத்துக்கும் தேவையில்லாத நீரை தான் யூரியனை வெளியேற்றும் சரிங்களா ஸோ இத்தனை விஷயங்களையுமே அது மேலே உறிஞ்சுக்குது ஓகேங்களா தேர்ந்தெடுத்து மேலே உறிஞ்சதல் எது எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது சரிங்களா ஃபில்ட்ரேட் ஃப்ரம் தி ப்ராக்ஸிமல் டியூபுல் சப்ஸ்டன்சஸ் சச்சஸ் குளுக்கோஸ் அமினோ ஆசிட்ஸ் விட்டமின்ஸ் சோடியம் பொட்டாசியம் பைகார்பனேட்ஸ் அண்ட் வாட்டர் தட் ஆர் ரீ அப்சார்ப்ட் தி பிளட் பை எ ப்ராஸ் ஆஃப் செலக்டிவ் ரீ அப்சார்பர் அடுத்த மூணாவது ஸ்டேஜ் குழல்களில் சுரத்தல் டியூப்லர் சக்கரசன் இதில் பார்த்தீங்கன்னா சேமை சுருள் நின் ஹைட்ரஜன் பொட்டாசியம் போன்ற பொருள்கள் வடி திரவமாக சுரக்கின்றன கேட்பாங்க எதுங்க வடிதிரமாக சுரக்குதுன்னு கேட்க வாய்ப்பு ஹைட்ரஜனும் பொட்டாசியமும் சப்ஸ்டன்சஸ் சச்சஸ் ஹைட்ரஜன் பொட்டாசியம் அயன்ஸ் ஆர் செக்ர்ட் இன் டு தி டியூபல் ஸோ இதிலிருந்து அந்த கடைசியாக வெளியே வரக்கூடிய அந்த திரவம் தான் பார்த்தீங்கன்னா யூரின் இவையே சிறுநீர் எனப்படுகிறது இட் இஸ் ஃபைனலி நோன் அஸ் யூரின் இந்த சிறுநீர் பையில் இருந்து சிறுநீர் வெளியேற்றப்படும் நிகழ்விற்கு ஒரு பேர் இருக்குது அதுக்கு என்ன பேர் பார்த்திங்கன்னா மைக் டியூரிசன் எந்த யூரினரி பிளேடர் இஸ் ஃபுல் தி யூரின் இஸ் எக்ஸ்பெல் அவுட் த்ரூ தி யூரித்ரா திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு மைக் டியூரிசன் ஓகேங்களா பாக்கி ஓகே இப்போ மூணு ஸ்டெப்ஸுமே பார்த்துட்டோம் முடிஞ்சிருச்சானா இல்லை இதை தவிர பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பிட்டாக நிறைய ஒன்வேர்டு நம்முடைய ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன தேவைன்றதை எடுத்து பாயிண்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கூடுதல் தகவல் அப்படின்ற பேரில் ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கூடுதல் தகவலில் நிறைய ஒன் வேர்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே நமக்கு மொத்த எத்தனை கிட்னிங்க ரெண்டு கிட்னி இந்த ரெண்டு கிட்னியும் சேர்த்து மொத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நெஃப்ரானை கொண்டு இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கிட்னி ஒரு மில்லியன் அப்போ ரெண்டு கிட்னி ரெண்டு மில்லியன் நெஃப்ரான்ஸை அது என்ன பண்ணுன்னா உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம் இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி எட்நூறு லிட்டர் இரத்தத்தை வடிகட்டும் டு ஹெல்த்தி கிட்னிஸ் கண்டெய்னியர் டோட்டல் ஆஃப் அபவுட் டூ மில்லியன் நெஃப்ரான்ஸ் விச் filtered about தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் liters தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுநீர் மஞ்சள் நிறமாக இருக்க காரணம் என்ன யோசிச்சு என்றைக்கி யோசிச்சு பார்த்துருங்களா எல்லோருடைய யூரின்மே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும் சார் இல்லை சார் லிக்யூட் மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்குது இல்லை இல்லை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லோ இஸ் இருக்கும் ஓகே அந்த எல்லோ இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிக்மன் இருக்குது நிறைமை இருக்குது அந்த பிக்மனுடைய பெயர் கேட்க வாய்ப்பு உண்டு அதுக்கு என்னென்னு பேர் பார்த்தீங்கன்னா ஈரோ க்ரோம் அவ்வளோதான் த எல்லோ கலர் ஆஃப் த யூரின் இஸ் டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் எ ஏ பிக்மண்ட் குரோம் ஓகே சார் ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூரியா நம்முடைய யூரியனில் வெளியுறுத்தப்படுது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விடாக கேட்கல சாலிடாக கேட்குறேன் ஏன்னா கண்டிப்பாக சாலிடலுக்கு அரைஞ்சானே போகும் அப்படி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிராம் யூரியா எக்ஸ்போர்ட் ஆகுது ஆன் ஆன் ஆவரேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் யூரியா இஸ் எக்ஸ்கிரீட்டட் பெர் டே அடுத்த கேள்வி மிக மிக முக்கியம் சிறுநுடைய பிஹெச் மதிப்பு என்னது பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கலாம் அது அவங்களுடைய சீதோஷ்ண நிலை அவங்க வாழக்கூடிய அந்த சுற்றுப்புறம் அங்கே எடுத்துக்கூடிய ஃபுட் அதை எல்லாத்தையும் பொறுத்து அவங்களுடைய உடல்நலன் அதை பொறுத்து அமையும் சரிங்களா பொதுவாக பார்த்தீங்கன்னா பிஹெச் அந்த ஆறு லெவலில் இருந்தால் ஓகே சரிங்களா அது பார்த்திங்கனா அதுக்குன்னு ஒரு ஸ்மெல்லே இருக்கும் அந்த யூரீனுக்குன்னு ஒரு ஸ்மெல்லே தனித்துவ ஒரு வாசனையே உண்டு ஸோ பிஹெச் ஆறுன்றது ரொம்ப பர்ஃபெக்ட் நான் நாலு அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கலாம் பிஹெச் வேல்யூ ஆஃப் யூரின் இஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் ஓகே அடுத்தது மிக முக்கியமான ஒன்று முதல் சிறுநீரக மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் முதமொத பண்ண பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் யார் சார் பண்ணது அந்த டாக்டர் பேர் என்னது ஜோசப் இ முரே இவரோடு இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க சரிங்களா பட் நம்ம புக்கில் ஒருத்தர் தான் இருக்காங்க இருக்கிறத படிச்சுக்கும் ஜோசப் இ முர்ரே அவர் எந்த நாட்டுக்கார் பார்த்தீங்கன்னா யுஎஸ் போஸ்டன் நகரை சேர்ந்தவர் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்த சிறுநீரக மாற்றம் பண்ணுறதுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்கார் சரிங்களா ரைட்டு சிறுநீரக மாற்றம் செய்து கொண்டவர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டு மற்றும் ரிச்சர்டு ஹெரிக் அப்படின்ற ரெண்டு பேர் தான் மாற்றிக்கிட்டவங்க ஓகேங்களா இதில் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொனால்டு கிட்னியை பெற்றுக்கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ஹெரிக் டோனர் யார் ரொனால்டு ரெசிபெண்ட் யார் ரிச்சர்ட் ஹெரிக் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே முக்கியங்க எப்படி வேணால் கேட்கலாம் ஏன்னால் நான் தான் சொல்கிறேனே இந்த முறை கிட்னியை மட்டும்தான் அவங்க நைன்டி நைன் பர்சன்ட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதில் எந்த மாதிரி வினாவும் இருக்க வாய்ப்பு உண்டு ஓகே சார் இது உலகளவில் ஓகே நம்ம இந்தியாவில் கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட் பண்ணது யார் எடுத்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு முதல் சிறுநீரக மாற்றம் செய்யப்பட்டது எங்கே சார் மும்பையில் மும்பையில் இருக்கக்கூடிய எட்வர்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இன் இந்தியா வாஸ் டன் அட் தி எட்வர்ட் மெமோரியல் ஹாஸ்பிடல் அட் மும்பை இன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எப்படின்னா ஒருத்தங்க இறந்து போவாங்க அவங்களுடைய கிட்னியை மாற்றுவாங்க பட் உயிரோடு உள்ளவங்களுக்கு கிட்னியை மாற்றினாங்க எப்பன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏறக்கூடிய ஒரு ஆறு வருடங்களுக்கு அப்புறம் இந்தியாவில் உயிருடன் உள்ளவருக்கு சிறுநீரக மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு நைன்டீன் செவன்டி ஒன் எங்கே தெரியுங்களா நம்முடைய தமிழ்நாட்டில் வேலூர் வேலூர் கிறித்துவ மருத்துவக் கல்லூரியில் தான் மருத்துவர் டாக்டர் ஜானி மற்றும் டாக்டர் மோகன் ராவ் இந்த ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கிட்னியை ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணாங்க த ஃபஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் டோனர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இன் இந்தியா வாஸ் டன் அட் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வேலூர் இன் நைன்டீன் செவன்டி ஒன் டாக்டர் ஜானி அண்ட் டாக்டர் மோகன் ராவ் ஓகேங்களா ஓகே இது கார்த்தினுன்னு பாருங்கள் இது ஒரு முக்கியமான உண்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய லங்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வலியுறுத்தது ஸோ இந்த நம்ம டாப்பிக்க ஆரம்பிக்கிறப்ப சொல்லியிருப்பேன் நம்முடைய லங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்கிரேட்ரி ஆர்கன் தான் ஒரு கழிவு நீக்க உறுப்பு தான் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பதினெட்டு லிட்டர் கார்பன் அதாவது லிட்டரில் நீங்கள் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா பதினெட்டு லிட்டர் கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுவோம் வெளியேற்றும் ஒரு நாளைக்கு அவர் லேங்ஸ் ரிமூவ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எயிட்டி லிட்டர் பர் டே ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய யூரியாவின் இயல்பான அளவு எவ்வளோ இருக்கணும் ஒரு நூறு மில்லி யூரின் எடுத்திங்கன்னா அதில் வந்து எவ்வளோ யூரியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டின் டு தேர்ட்டி வரைக்கும் இருக்கலாங்க யூரியாவின் இயல்பான அளவு பதினேழு முதல் முப்பது மில்லிகிராம் பெர் நூறு மில்லி நார்மல் யூரியா லெவல் இன் ஹியூமன் பிளட்டு நம்முடைய ரத்தத்தில் எவ்வளோ யூரியா இருக்கலாம்னா பதினேழுலேருந்து முப்பது கிராம் இருக்கலாம் மில்லிகிராமுங்க கிராமில் பெர் ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் எம்எல்ன்றது ஒரு டம்ளர் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒரு டம்ளர் வீட்டில் வச்சுருக்கீங்க படி டம்ளர் மாதிரி வச்சுருக்கீங்க நம்முடைய பழைய அரிசி அளக்கூடிய படி அளவுக்கு இருக்காங்க அந்த டம்ளர்லாம் கிடையாது நார்மலாக நம்முடைய கடைகளை கொடுப்பாங்க பார்த்தீங்களா சில்வர் டம்ளர் அந்த டம்ளர் தான் நூறு எம்எல் ஓகே இந்த சிறுநீரக கருள் கிட்னி ஸ்டோன் அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினரை ஆட்டிப்படைக்கும் ஒரு வியாதி சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனு தான் இந்த கிட்னி ஸ்டோனுக்கு இன்னொரு பேர் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ரோலித்தியாசிஸ் கிட்னி ஸ்டோன் இஸ் ஆல்சோ கால்டஸ் நெஃப்ரோலித்தாசிஸ் ஓகேங்களா சார் இந்த கிட்னி ஸ்டோன் கிட்னி ஸ்டோன்றாங்களே கிட்னி ஸ்டோன்னா என்னது ஸோ உள்ளே எப்படி கல் போச்சு அப்புறம் ஒன்றும் இல்லைங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவும் சரி ஒழுங்கு நம்முடைய கிட்னி ஒர்க் ஆகலாட்டியும் சரி சோடியம் ஆக்சலைட் பாஸ்பேட் அப்படின்ற வேதிப்பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்திங்கன்னா நம்முடைய அந்த ரீனல் பெல்விஸில் அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் அது ஸ்டோராக 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 ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஸ்டோர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் கல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும் இதுதான் இந்த ரெண்டு வேதிப்பொருள் தான் அந்த சிறுநீரக கல்லுக்கான காரணம் சரிங்களா என்னென்னதுங்க ஒன்று சோடியம் ஆக்சிலேட் இன்னொன்று பாஸ்பேட் கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் formed பை சோடியம் oxalates அண்ட் phosphate accumulation இன் கிட்னி ஒரு யதார்த்தமான ஒரு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஒரு ஐடியா சொல்கிறேன் நம்முடைய பேருந்து நிலையங்களில் நம்ம அதாவது கட்டணமில்லா நம்முடைய கழிப்பறைகளுக்கு போயிருப்போம் அங்கே உள்ள போய் பார்க்குறப்ப நம்முடைய பார்த்துருப்போம் நம்முடைய அந்த பேருந்து நிலையங்களில் யூரின் ஃபா அதில் அடிச்சடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாவு கொட்டின மாதிரி கெட்டியாக வந்து இருக்கிறத பார்த்துருப்போம் அது என்னது யாராவது தெரியாமல் அந்த இடத்துல பட்டி மாவு கொட்டிட்டு போயிட்டாங்களா இல்லை பட் என்னான்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் யூரின் போகிற இடம் அப்போ அந்த அவங்க யூரியன்லேருந்து அந்த யூரியா வந்து வெளியேறிட்டே இருக்கும் அது அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன ஆகிட்டோம்னா அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் நேடலி பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல்லலுக்கு வந்துடும் அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உடைக்கவே முடியாது இதே மாதிரி தான் அதாவது நம்ம கழிப்பறையில் வெளியில் நடக்க அதே அதிவசியம்தான் நம்முடைய ரீனல் பல்விஸ் நம்முடைய சிறுநிறத்துலையும் அது நடக்குது நீங்கள் கரெக்டாக யூரின் அந்தந்த நேரத்தை கரெக்டாக போகலாட்டி என்ன தெரியுங்களா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் ஆகி அந்த நவீன கட்டண கழிப்பறைகளை எந்த மாதிரி ஸ்டோர் ஆகியிருந்ததோ ஒரு பெரிய கல் ஸ்டோர் ஆகியிருந்ததோ அதே ஸ்டோன் உங்களுடைய சிறுநிறத்துலேயும் ஏற்படும் தயவுசெய்து சிறுநீரை எங்கேயுமே கட் கட்டுப்படுத்த வேண்டாம் தயவு செய்து பக்கத்தில் எங்கிட்டாவது போய்ட்டு வந்துடுங்க சரிங்களா ஏன்னா நம்ம சிறுநீரை கட்டுப்படுத்துனீங்கன்னா அக்குமுலேட் ஆகும் ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா ஓகே அடுத்து ஓகே சார் இப்போ சிறுநிற கற்கள் இருக்குது இது நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஸோ இதுக்கு நிறைய மருத்துவ முறைகள் உண்டுங்க நம்முடைய சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழைச்சாறு கொடுத்து வாழைச்சார் குடித்தாலே நார்மலாக சிறுநீர கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியேறிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய முள் நெருஞ்சி முள் அந்த நெருஞ்சியிலேருந்து பார்த்திங்கன்னா சாறு எடுத்தாலும் கிட்னியோட அறவே வந்து ஒழிச்சுடுது ஸோ நம்முடைய ஆங்கில மருத்துவத்தில் நிறைய மெத்தட் உண்டு ஸோ அந்த டெக்னிக்ஸ்க்கு நேம் என்னது சிறுநீரக கற்களை நீக்க பயன்படுத்தும் தொழில்நுட்பம் பைலியோ தோடோமி அல்லது லித்தோட்ரிப்சி எனப்படும் ரீனல் ஸ்டோன்ஸ் கேன் பி ரிமூவ்ட் பை டெக்னிக்ஸ் லைக் பைலியோ தோடோமி ஆர் லித்தோட்ரிப்சி ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு மருத்துவமும் முக்கியம் சரிங்களா அந்த நேம்ஸை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து குழந்தைகளுடைய சிறுநீரகங்கள் அவங்களுடைய கிளாமர்லஸ் வீங்கிடும் அப்படி வீங்கிட்டால் அந்த நோயின் பெயர் என்ன குழந்தைகளுக்குங்க அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிளாமர்லோ நெஃப்ரைடிஸ் ஆர் பிரைட் ஆர் பிரைட்டின் ஸோ இந்த நோய் பெயர் ஸோ இது வித்தியாசமான நோயாக இருக்குது ஆமாங்க குழந்தைகளுக்கு கிட்னியில் இன்ஃப்ளேமேட்டரி வந்துச்சுன்னா அந்த நோய்க்கு பேர் பார்த்தீங்கன்னா கிளாமர்லோ நெஃப்ரைட்டிஸ் ஆர் பிரைட் ரெண்டில் ஏதாவது ஒரு பேர் நேம் ஆஃப் கிளாமர்லஸ் இன்ஃப்ளேமேட்டரி டிசீஸ் ஆஃப் த கிட்னீஸ் இன் சில்ட்ரன் கிளாமர்லோ நெஃப்டிஸ் ஆர் பிரைட் டிசீசஸ் ஸோ இந்த அறிகுறிகள் என்னவாக இருக்கும் படிங்க சிறுநீரில் ரத்தம் வெளியேறுதல் ஹீமோடீரியா சரிங்களா ஸோ நான் அந்த ஹீமோன்றது என்னங்க ரத்தம் யூரியான்றது சிறுநீர் அந்த வார்த்தையிலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் ஹீமோ யூரியா ரெண்டுமே வந்துச்சுன்னா ஹீம்னு என்னங்க ரத்தம் தான் யூரியான்னா சிறுநீர் இப்போ ரத்தத்தில் சிறுநீர் வெளியேறுதல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரில் புரதம் வெளியேறுதல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் யூரியா ஸோ புரோட்டீன்றது புரதம் யூரியான்றது சி சிறுநீர் ஸோ அப்போ சிறுநீரில் புரதம் வெளியேறுச்சுன்னா அது அந்த ஒரு சிம்டம்ஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா உப்பு நீர் உடலில் தேங்குதல் உப்பு நீர் உடலை தேங்கலாம் என்ன ஆகும் கை காலில் வீக்கமாகிடும் சரிங்களா அதுக்கு பேர் ஓலி கோயிரியா ஸ்பெல்லிங்கை பார்த்துங்க வேறு என்ன சிம்டம்ஸும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் மிக இரத்த அழுத்தம் இருக்கும் மற்றும் நுரையீரல் வீக்கம் பல்நோரி இன்ஃப்ளமேட்ரி பல்முனோரி அதாவது ஒய்டிமா அப்படின்வாங்க ஓஇ டிஇஎம்ஏ இந்த நாலு சிம்டம்ஸ் எதில் இருக்கும்னா இந்த பிரைட் நோயில் இருக்கும் ஸோ இந்த பிரைட் நோயுடைய நாலு சிம்டம்ஸ் தான் இந்த கீழே பார்த்தனாலுமே எல்லாமே பாருங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அல்லது நம்முடைய சுற்றத்துடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலே அவங்க கிட்னி டேமேஜ் ஆகுதுன்னு அர்த்தம் சரிங்களா உடனே அவங்கள டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண சொல்லுங்கள் பல பேர் சொல்லுவாங்க என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா யூனியில் ப்ளட்டாக போகுது என்னன்னு தெரியலங்க அப்படின்னு வாங்க ஸோ சயின்ஸை நல்லா படித்தேன் நீங்கள் அவங்களுக்கு சொல்லலாம் ஸோ கிட்னியில் ப்ராப்ளமாக இருக்க சான்சஸ் உண்டு டேரெக்டாக சொல்ல வேண்டாம் ஸோ டாக்டர் கண்டிப்பாக பார்க்க சொல்லி அழுத்தம் கொடுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா குழந்தைகள் நம்ம சொத்து அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா அவங்களுக்காக தான் இவ்வளோ படிச்சுக்கிட்டு இருக்கோம் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறோம் ஆனால் அவங்க நல்ல நிலைமை கொண்டு வரணும்னு சொல்லி தான் ஹே உள்ள டிஎன்பிசியில் இவ்வளோ போட்டியாளரோட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் அவங்களை பாதுகாக்க வேண்டியது கடமை ஓகேங்களா ஓகே ஓகே டெஸ்ட்டுக்கு நல்லா ரெடியாகுங்க ஓகேங்களா ரெண்டே ரெண்டு இது முடிச்சிருக்கோம் சிஸ்டம்ஸ் ரெண்டு மண்டலம் முடிச்சிருக்கோம் ஸோ இதையோடு அந்த இருக்கக்கூடிய குட் மார்னிங் சயின்ஸ் சிம்பிள் சேர்த்து வர ஒன்றாந்தேதி நம்மளுடைய டெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்